Hi viewers, welcome to Camy Talks. Every person is unique and every individual is different from one another. அப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா கூட சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளை வளர்க்கும்போது அவங்க கிட்ட ஒரு மாதிரியான ஒரு ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங் கல்ச்சரை நம்ம அறியாம நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுக்கும்போது கூட பசங்களுக்கு ட்ரக்ஸ் வெஹிக்கிள்ஸ்னு வாங்கி தரோம், பொம்பளை பிள்ளைங்களுக்கு கிச்சன் ஐட்டம்ஸை வாங்கி தரோம். கிளாத்திங்கில் கூட பையனுக்கான கிளாத்திங் பொண்ணுக்கான கிளாத்திங்னு பிரித்து வச்சுருக்கோம். எஜுகேஷன் சிஸ்டம்மை சூஸ் பண்ணப்போ ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்ச ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போ நீ எப்படி மெஷின்ஸை ஹேண்டில் பண்ணுவ, அதெல்லாம் பசங்களுக்கு தான் செட் ஆகும் அப்படின்னு எல்லா விஷயத்துலேயுமே நம்ம இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஒரு குணாதிசயமாக இருந்தால் கூட பையன் கோவப்படும் போது அதை மேன்லினஸ்ஸாக பார்க்குற நாம ஒரு பொண்ணு கோவப்படும் போது நீ ரொம்ப பொறுமையாக இருக்கணும், ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ கோபம் ஆகக்கூடாது, நம்ம பூமாதேவி மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கணும், பொறுத்து போகணும், சகிச்சுக்கணும்னு இதில் கூட நம்ம டிஃப்ரென்ஸை சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணுறப்ப வெளியில் இறங்கி சோஷியலாக நாலு பேர் கூட பழகும்போது தன்னோட ஆப்போசிட் ஜெண்டரை எப்படி ட்ரீட் பண்ணணும், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, நான் அவங்கக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு தெரியாததுனால இன்றைக்கி நாம் நிறைய சோஷியல் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இனி வர்ற ஜெனரேஷன் இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணும்னா தன்னோட ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட தான் எப்படி நடந்துக்கணும், அவங்கக்கிட்ட நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சார், நான் சிஸ்டர் தான் ட்ரீட் பண்ணுவேன். இது ஏன் சொல்கிறேன்னா என் ட்வின் சிஸ்டரும் என் கிளாஸ் தான், என் கூட தான் படிக்கிறாங்க. மற்ற கேர்ள்ஸை பார்க்கும்போது எனக்கு ட்வின் சிஸ்டர் ஃபேஸ் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ என் சிஸ்டர் எப்படி ட்ரீட் பண்ணுறனோ வந்து பசங்களை மென் பவர், ஆணாதிக்கம், பை இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் தன்னோட ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்க தன்னை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆஸ் அ பேரண்ட்டாக நாமளும் நம்ம குழந்தைங்களை சோஷியலாக வெளியில் இவங்க பழகும்போது தன்னோட ஆப்போசிட்டில் இருக்கிற ஆளை ஜெண்டர் பேஸாக ட்ரீட் பண்ணாமல்
சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங்காக ட்ரீட் பண்ணாவே இயல்பாக இருக்க முடியும். இதுக்கு நாமளும் சப்போர்ட்டிவாக இருக்கும்போது இனி வர்ற ஜெனரேஷன் எந்த ஒரு சோஷியல் இஷ்யூஸையும் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம கேமி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.